ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது இந்த சூப்பரான ஒரு முதலியார் மெஸ் தோசை. எங்கள் ஊரில் முதலியார் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மெஸ் இருக்குது. அந்த மெஸ்ஸில் இந்த தோசை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, செம சாஃப்டாக, ஒயிட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரமாக ஏதாவது ஒரு சட்னியோட சர்வ் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி புதினா சட்னி செஞ்சுருக்கேன். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, இல்லை சாம்பார், குருமா எல்லாத்துக்கூடயும் இது சூப்பராக இருக்கும். இந்த செம டேஸ்டியான சூப்பரான முதலியார் மெஸ் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. இப்போ பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த குட்டி உண்டு டம்ளரில் தான் நான் அளந்து போட போகிறேன். இந்த டம்ளரில் மூணு டம்ளர் நம்ம பச்சரிசி யூஸ் பண்ண போகிறோம். நான் அளந்து வச்சுருக்கேன். இதில் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் பச்சரிசி. இப்போ இதை வந்துட்டு நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து எந்த கப்பை அளக்குறீங்களோ அந்த கப்பை அளவுக்கு வச்சுக்கோங்க. பெருசில் போடுறீங்கன்னா கொஞ்சம் நிறையா வரும். நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால இந்த குட்டி டம்ளரில் அளந்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா தண்ணி விட்டு கழுவி இப்போ தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வந்துட்டு நல்லா ஊறட்டும். ஒரு 8 மணி நேரம் ஊறணும் மினிமம். இல்லைனா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச இந்த பச்சரிசியும் வெந்தயமும் நல்லா ஊறிச்சு, நல்லா களைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை அலசிட்டு வேறு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம என்னென்ன போட போகிறோம்னா, நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ, இந்த கப்பில் அளந்தோம்ல அரிசி 3 கப்பு, இதே கப்பில் 1/2 கப்பு அவல், சன்ன அவல் எடுத்திருக்கேன் நான். அதே அளவு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு அந்த 1/2 கப் அவலும் சேர்த்திக்கலாம். அவல் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே இந்த 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் கம்மியாக வேணுனாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடவே நம்ம இந்த ஊற வச்ச அரிசி வெந்தயம் இருக்குல்ல, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது வந்துட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மாவு வந்துட்டு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதில் வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நம்ம தோசை மாவு கரைச்சி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி கை விட்டே நல்லா கரைச்சி வச்சுடுங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி கரைச்சி வச்சுடுங்க. இப்போ நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி இதை இப்படியே ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். இப்போ ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருக்குது நம்மளோட மாவு. பாருங்க நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக சோடாப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடாப்பு. இது ரொம்ப திக்காக இருக்குல்ல, அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியும் விட்டுறக்கூடாது. இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த மாவை வந்துட்டு ஒரு கரண்டி விட்டு இப்போ லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப பரப்பாமல் லேசாக. இப்போ இதில் லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, கம்மியாக எண்ணெய் விட்டோம்னா போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நம்ம சிம்லேயே வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எப்படி ஓட்ட ஓட்டையாக சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. அதனால சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வேணும்னா கீழே முறுகலாக எடுக்கலாம், இல்லைனா சாஃப்டாகவே எடுத்துடலாம், வெள்ளையாகவே. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப நான் ஃப்ரை பண்ணல, இது கொஞ்சம் ஒயிட்டாகவே எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா செம சாஃப்டாக இருக்கும், ஆடி போனாலுமே சாஃப்டாகவே இருக்கும். இதை வந்துட்டு நம்ம டேர்ன் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ மேலே வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கும். இப்படியே நம்ம எடுத்துடலாம். பாருங்க சூப்பரான நம்மளோட முதலியார் மெஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் இது கொஞ்சம் செவக்குற அளவுக்கு வச்சு எடுக்கலாம். நம்மளோட சாஃப்ட் சாஃப்ட் முதலியார் மெஸ் தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.